ஸோ வெல்கம் பேக் கைஸ், நான் உங்கள் ஜீவா. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிசியோட அந்த 10 இயர் பிளான் அப்படின்றத வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன ப்ராஜெக்ட் வரப்போகுது, என்ன ப்ராஜெக்ட் வர சான்ஸ் இருக்குது, இந்த டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன மாற்றங்கள் வரலாம், அந்த மற்ற டிசி மூவிஸ் அதாவது வேறு யூனிவர்ஸில் நடக்கிறதெல்லாமே வந்து எப்படி கோஹரண்டாக கொண்டு போக போகிறாங்க, இப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஃபர்தர் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜேவி ஜாஸ்லவ் என்ன சொல்லிட்டார்னா, எம்சியு பார்த்து நாங்கள் நோட்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறையா ஃபேன் வரல என்ன சொல்லுவாங்கன்னா, டிசி வேறப்பா, எம்சியூ வேறப்பா, நாங்கள் வந்து டோன்லையும் வேறு மாதிரி இருக்கும், படமும் வேறு மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுவார்த்தைகள் நிறைய சண்டைகள் வந்து அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலாகவே அந்த டபிள்யூபியோட எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்லிட்டாருனா, இல்லை நாங்கள் வந்து மார்வல் கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு, மார்வலோட படங்கள் எந்த மாதிரி ஒரு கொஹரண்ட்டாக கொஹெசிவாக ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி டிசியில் நாங்கள் ஸ்டுடியோ சமைச்சு அது ரிலேட்டடாக கொண்டு வர போகிறோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பட் அதுக்காக வந்து மார்வல் படத்தை பார்த்து காப்பி அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல வரல அவர். ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா வந்து ட்விட்டரில் கொஞ்சம் பேர் சண்டை போட்டுருக்காங்க, அதை கிளியர் பண்ணணும்னு நினச்சேன், கிளியர் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்னென்ன படங்கள் வந்து இப்போ கன்ஃபார்மாக இருக்குது, ஏன்னா பேட் கேர்ள் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, சரி ஓகே கேன்சல் ஆனால் சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர்கள் படமும் வந்து கேன்சல் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்கிறாங்க. அது வந்து பேச்சுவார்த்தையில் இருக்குது, பட் ஸ்டில் இன்னும் ஒரு சில ஸ்கூப்ஸ் வந்து இல்லைப்பா டோட்டலாக வந்து ஸ்கிராப்புக்கு போகுது, சாசாக்காளி சூப்பர்கள் மூவி வந்து வராது அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஆடம் படம் பேசுகிற மாதிரியே வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது அக்டோபர் 21, 2022. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக ஒரு சில ஆர்டிகல்ஸ் வாட்ச்அப் என்ன தெரியுதுன்னா, பிளாக் ஆடம் படமும் பேட் கேர்ள் படமும் ஒரே மாதிரி தான் கிரிட்டிக்ஸ் கிட்ட ரேட்டிங் வாங்கிட்டு இருக்கு டெஸ்க்ரீனில் அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு புண்டை தூக்கி போட்டிருக்காங்க. பட் அந்த பேட் கேர்ள் படத்தை கேன்சல் பண்ணியிருக்காங்க, எதுக்காக பிளாக் ஆடம் படத்தை கேன்சல் பண்ணல அப்படின்ற மாதிரி அடுத்த கொஸ்டின் வந்து, ஒரு சில அந்த பேட் கேர்ள் படத்தை வந்து எதிர்பார்த்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபேன்ஸில் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு நியாயமான கேள்வி தான், அதையும் கேன்சல் பண்ணிட்டு இதையும் கேன்சல் பண்ணல அப்படின்றது. மேபி இதில் ராக் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால நிறைய காசு உள்ள இன்வால்வ் ஆகிருக்கலாம் கம்பேரிங் டு பேட் கேர்ள், பிகாஸ் அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70 மில்லியன் பட்ஜெட் அப்படின்றப்போ பிளாக் ஆடம் அது கண்டிப்பாக ஈக்குவல் கிடையாது. பிளாக் ஆடம் வந்து எடுத்தவனே ஒரு தியேட்டர்கள் ரிலீஸ் தான் கொண்டு வரும்னு சொல்லிட்டு நிறைய காசு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் நம்ம டேவிட் சாஸ்லவ் என்ன சொன்னார்னா, படத்தில் கதை வந்து அந்தளவுக்கு கன்வின்சிங்காக இல்லை, குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து இது கம்மி, அதனால் நாங்கள் தியேட்டர் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயுமே வந்து சொல்லது கிடையாது. ஈவன் பார்த்தீங்கன்னா HBO மேக்ஸில் இருந்ததை வந்து தியேட்டருக்கு எடுத்து வரணும்னு சொல்கிறதே இவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து கதையை வச்சு ஒரு படத்தை கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் பிளாக் ஆடையும் கேன்சல் பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல போடுங்க. பிளாக் ஆடம் அந்தளவுக்கு மொக்கையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கிரிட்டிக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னாலுமே வந்து ஒரு ஆவரேஜான ஒரு மூவியாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதனோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஷஜாம் ஃபியூரி ஆஃப் த காட்ஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஸ்க்ரீனை தொட போகுது பிளாக் ஆடத்துக்கு அடுத்து டிசம்பர் 21, 2022. ஸோ இந்த வருஷத்தோட எண்டில் கொண்டு வராங்க. ஸோ ஷஜாம் ஃபியூரி ஆஃப் த காட்ஸ் அஃப்கோர்ஸ் ஏகப்பட்ட கேஸ்டிங்ஸ் உள்ள இருக்குது, ட்ரெய்லர் பார்த்தோம், பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அங்கங்கே ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிஜியில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்னும் டைம் இருக்குது, இன்னும் நிறையவே டைம் இருக்குது, சிஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியே தெரியுது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பிகாஸ் இதில் இருக்க ஒரு பயம் என்னன்னா, ஃபஸ்ட் பார்ட் வந்து லிட்டலாக அந்த ஒரு ஹீரோவை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த செகண்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து கிராஜுவலாக கேஸ்டிங் ஆட் பண்ணாமல் ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை உள்ள இறக்கி விட்டுருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க கேரக்டர் அப்படின்றதுலையுமே வந்து ஒரு சில விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ படம் வந்தால் தான் இதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து வர படம் பார்த்தீங்கன்னா வந்து அக்வாமேன் அண்ட் தி லாஸ்ட் கிங்டம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் ஆம்பர்கர் பிரச்சனை ஒரு பக்கம் ஸ்டார்டிங்கில் போயிருந்தாலும் அதுக்கப்புறம் பென் அஃப்ளிக் அப்படின்னு சொல்ல போகிற அந்த ஒரு ஃபேக்டர் உள்ள வரப்போறாரு அப்படின்னு சொல்லவுமே எல்லா ஃபேண்டம் கிங்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்து மேலே இப்போ திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஜேசன் மாமா அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பரவலாக இன்ஸ்டாகிராமில் வந்து கிளப்பி விட்டுட்டாரு. ஆக்சுவலாக அது ரிலேட்டாக கூட நம்ம சேனல் கூட பேசியிருந்திருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பென் அஃப்ளிக் இந்த படத்தில் வராரு, மைக்கேல் கிட்டன் ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் இது வந்து ஃப்ளாஷுக்கு முன்னாடி வருது, கண்டிப்பாக டைம்ல ஆல்ட்ரா இருக்காது. ஸோ அதனால் வந்து ஸ்டேண்டர்ஸோட கேன் வந்து அதில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் வந்து கிளம்புது. பட் என்ன இருந்தாலும் இந்த அக்வாமேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ஃபஸ்ட் படம் வந்து 1 பில்லியன் அடிச்ச ஒரு படம் டிசி சைடு. ஸோ அதனால் கண்டிப்பாக அதுக்கான சீக்குவல் வந்து எடுக்காமல் விடவே மாட்டாங்க. ஜேம்ஸ்வன் மேலே ஒரு அதீத நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் த இயர்ஸ் பயங்கரமான ஹிட் படங்கள் வந்து கொடுத்தவர். அதில் அக்வாமேன் ஃபஸ்ட் பார்ட்டை வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டார், செகண்ட் பார்ட் கண்டிப்பாக வந்து அசால்ட்டாக எடுத்து தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தி ஃப்ளாஷ். ஃப்ளாஷ் படம் பார்த்தீங்கன்னா June 23, 2023 அப்படின்றதுக்கு வருது. ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த படம் வந்து டோட்டலாக ஸ்னைடர்வர்ஸ் ரீபூட் பண்ண போதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்லா உள்ள வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து கிரியேட் பண்ணார். ஸ்டூடியோஸ்குள்ளே இருக்கிற அந்த ஸ்னைடர்வர்ஸ் கேட்டஸ் எல்லாமே வந்து வெளியே போய்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் படத்தோட ஆக்டரான இன்ஸ்டாகிராம் எல்லாருமே நிறைய அலிகேஷன்ஸில் வெளியே மாட்டினார். அது இப்போ வரைக்கும் உண்மையாக போய்யா யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல. பட் கேஸ் போடுறாங்க, அவர் மேலே வந்து தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் ஒரு சில ரீஷூட்ஸ் போகுது அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்கிறாங்க. அந்த டைம் லைன் ஆல்டர் ஆகி சூப்பர் கேர்ள் வந்து சூப்பர்மேனை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் எஸ்இசிசி நடந்ததில் சூப்பர்மேன் வருவார், ஹென்ரி கேவல் வந்து சூப்பர்மேன் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசுவார்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான அறிக்கையை விட்டு எல்லாருமே வந்து அந்த எஸ்இசிசி பக்கம் திருப்பினானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படம் வந்து இப்போ பேட் கேர்ள் கேன்சல் ஆனதுக்கப்புறம் வருமா வராதான ஒரு ஸ்பெகுலேஷனுக்கு போச்சு. பட் பார்த்தீங்கன்னா வந்து படம் கண்டிப்பாக சேஃபாக தியேட்டர் தொடும் அப்படின்றது வந்து அஃபிஷியல் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் வந்துருச்சு அப்படின்னா டிசி அடுத்து ஒரு 10 வருஷத்தில் எதை நோக்கி இருக்க போகுதுன்றதை நம்ம கிளியர்
கிளீனா அட்டை டு அட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணிடலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டிசியோட எதிர்காலத்தை இந்த படம் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அண்ட் நிறைய ஃபேண்டம் பேஜஸ்ல நான் படிச்ச வரைக்கும் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ரெண்டே பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒன்று பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரீபூட் அடிக்கணும், அதாவது என்டையர் டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் வந்து ரீபூட் அடிக்கணும். அப்படி ரீபூட் அடிக்கிற மாதிரி இருந்தா அந்த ரீபூட் அடிக்கிற முன்னாடி பாயிண்ட் வரைக்குமே நம்ம ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக் கட் தான் வந்து கேனான இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கான ப்ரூஃபா பாத்தீங்கன்னா வந்து HBO மேக்ஸோட பேனலுக்குள்ளே பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக் தான் வந்து உள்ள இருக்கு ஜஸ்டிஸ் லீக் கட்ல. அண்ட் ஆல்சோ ஸ்னைடரோட அந்த சூப்பர் ஹீரோ ட்ரினிட்டி கேங் தான் பாத்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலயுமே ஜாஸ்லா ப்ரோமோட்டிங் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக் கட் தான் வந்து கேனான இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ கூட சதாம் ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்னைடர் கட்டோட கேனன் தான் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரூஃபா வச்சுக்கிட்டு இனி வரப்போற படங்களுக்கு ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக் தான் கேனன் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா இது எல்லாமே ஃபிளாஷ் படம் வரைக்கும் தான். ஃபிளாஷ் படத்துல வந்து டோட்டலா ரீபூட் ஆயிரும். அப்படி ரீபூட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வரப்போற சூப்பர் ஹீரோஸ் யார் யாரு, அவங்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் படம் எடுக்கணும் அப்படின்றத பத்தி ஜாஸ்லா தான் வந்து முடிவு பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா அந்த 10 இயர் பிளான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பட் இது நடக்கிறதுக்கு ஹைலி பாசிபிள். ஏன்னா வந்து அவர் 10 இயர் பிளான் சொல்றப்போ எம்சியூ பார்த்து நாங்கள் நோட்ஸ் எடுக்கிறோம்னு சொல்றப்பே வந்து நமக்கு இந்த இடத்துல பொறி தட்டுது. ஏன்னா எம்சியூ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹீரோஸ் இருந்தாங்க அப்படின்னா தனித்தனியாக ஸ்டாண்ட் அலோன் ப்ராஜெக்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு காமன் ஈவெண்ட்ல எல்லாரையும் ஒன்று சேர்க்குறாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து எம்சியூட பேட்டர் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ டிசியூல இவர் வந்து அடாப்ட் பண்ண போறாருன்றது வந்து கிளியராக தெரியும். ஸோ அதனால் ஃப்ளாஷ் படம் வந்து ரீபூட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த ஹீரோஸ் வந்து பேலன்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்ட் அலோன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு நல்ல கதையில் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 படம் சீக்வல்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு காமன் ஈவெண்ட்டில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிசி படங்களை ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூட பிளான் வருதாமா. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெகுலேஷனாக இருக்குது. அண்ட் இன்னொரு ஸ்பெகுலேஷன் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை ரீபூட்லாம் அடிக்காது, இந்த ஃப்ளாஷ் படத்தோட எண்ணில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாஷ் பாயிண்ட் டைம்லைனை ஒரு ரீவிசிட் அடிச்சுட்டு வந்துருவாங்க, டைம்லைனில் எந்த ஒரு பெரிய மாற்றமே இருக்காது. நம்ம டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்க்குள்ள நம்ம பென்னஃபிலிக் தான் பேட்மேனாக இருப்பார். ஹென்ரி காவில் கிட்ட இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அவர் வந்து சூப்பர்மேனாக ரிட்டர்ன் ஆகிறதுக்கு. சப்போஸ் அவர் வந்து வர விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் சாஷா காலியை அந்த மெயின் டைம்லைனில் ரீப்ளேஸ் பண்ண மாதிரி வந்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மற்றபடி எல்லாமே அப்படியே கன்னி ஆகும். மைக்கேல் கிட்டன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வேற ஒரு யூனிவர்ஸில் போய் ரீவிசிட் மட்டும் அடிச்சுட்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாஷில் ஏகப்பட்ட ரீஷூட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கூட நம்ம பேசியிருந்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் ப்ராபபிலிட்டி இதில் 1-2 தான் இருக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் போடுங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக நம்ம காம்ப்ளெக்ஸாக யோசிச்சு மண்டே குழப்ப தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் வரப்பட படம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ பீட்டில். இது வந்து ஆகஸ்ட் 18, 2023. ஸோ ப்ளூ பீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து முன்னாடி இல்லை. பட் பார்த்தீங்கன்னா செட் ஃபிக்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ பயங்கர தாறுமாராக இருக்குது. ஸோ அதிக ஒரு பொருள் செலவில் வரப்போகிற ஒரு படம் அப்படின்றது வந்து கிளியராக தெரியுது. ஸோ இதையுமே வந்து பேட் கேர்ள் மாதிரி கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயந்தாங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ பீட்டில் எதுவும் கேன்சல் ஆன மாதிரி தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இனி கேன்சல் பண்ணலாம் வந்து வாய்ப்பு கிடையாது. அண்ட் ஆல்சோ இது ரொம்ப நாள் மேடம் நமக்கு தெரிஞ்சதான் ஜோக்கர் படத்தோட செகண்ட் பார்ட் ஃபால் ஏ டியூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் 4, 2024 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்கர் தட்டி வீசிடுச்சு. ஸோ செகண்ட் படத்துக்கு ஆஸ்கர் எடுத்து வைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆக்டர்ஸ் உள்ள இறங்குறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா லேடி ககா, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்கர் அவார்டு வின்னர் தான். ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மார்க் அண்ட் ஃபினிக்ஸ், ஸோ அவருமே ஒரு ஆஸ்கர் அவார்டு வின்னர் தான். ஸோ ரெண்டு பேர் ஒரு படத்தில் இருக்காங்க, படம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருக்கும் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய கேள்வி, மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் பேட்மேனை எப்படி இவங்க வந்து கொஹரண்டாக எடுத்துகிட்டு போக முடியும்? பிகாஸ் எம்சியூ பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துல ஒரு சீரீஸ் வந்தாலோ ஒரு படம் வந்தாலோ எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு யூனிவர்ஸில் தனியாக ஒரு படம் போகுதுப்பா அதை நாங்கள் ஃபியூச்சரில் வேணும்னா யூஸ் பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எம்சியூவில் இப்போ வரைக்கும் எதுவுமே வந்து நடந்தது கிடையாது. மேபி எக்ஸ்மென் நடந்திருக்கு, பட் அதை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சாஃப்ட் ரீபூட் அடிச்சு எம்சியூ கூட கனெக்ட் பண்ண போகிறதுனால தான் இப்போது அந்த எக்ஸ்பென்ற ஃபேக்டர் வந்து அதிகமாக அங்கங்கே ப்ராஜெக்ட்ஸில் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த சைடு டிசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு யூனிவர்ஸில் ஒவ்வொரு நடந்துகிட்டு இருக்கு. ஜோக்கர் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் லேபர் யூனிவர்ஸ் போயிட்டு இருக்கு, மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக பேட்மேன் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, டிசி எக்ஸ்டெண்ட் யூனிவர்ஸ் வந்து அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனி யூனிவர்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து கோகரண்ட்டாக இணைக்கணும். ஸோ இணைக்கணும் அப்படின்னா வந்து மல்டிவர்ஸ் கான்செப்டை கண்டிப்பாக இப்போதைக்கு இவங்க தொடமாட்டாங்க தான் எனக்கு தோணுது. ஏன்னா மல்டிபிள் யூனிவர்ஸ் வந்து ஒன்றா சேர்க்கறது அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் நமக்கு வந்து டைம் தேவை, டிசிக்கு நிறையவே டைம் தேவை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜஸ்டிஸ் லீக் ப்ராஜெக்ட், இந்த மல்டிவர்ஸ் ப்ராஜெக்ட்லாம் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ம டிசி சைட் பார்க்க முடியாது. இன்ஸ்டட் ஸ்டாண்ட் லோன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதிகமாக ஜேசா வந்து ட்ரை பண்ண போகிறாரு. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரினிட்டி பேஸ் பண்ணி தான், அந்த ஃப்ரண்ட் லைன் ஹீரோஸை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஹீரோஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பேட்மேன். ஸோ பேட்மேனே பார்த்தீங்கன்னா வந்து 3 பேட்மேன் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பென்னஃபிலிக் பேட்மேன், அண்ட் மைக்கேல் கிட்டன் பேட்மேன், அண்ட் ராபர்ட் பேட்டின்சன் பேட்மேன். ஸோ ராபர்ட் பேட்டின்சனோட பேட்மேன் பார்த்தீங்கன்னா வந்து மேட்ரிக்ஸ் யூனிவர்ஸில் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதை எப்படி எடுத்து மெயின் டைம் லைன் கூட கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த டைம்ல அதாவது அந்த எர்த்தூல போகிற அந்த பேட்மேன் மூவிஸ் வந்து கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அது வந்து ஒரு நல்ல விஷயமா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பென் குயினோட ஒரு ஸ்பின் ஆஃப் ஷோவுமே வரப்போகுது. பட் இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு தெரியல. பிகாஸ் ஜாஸ்லாவோட அந்த ஒரு அப்ரோச்சில் டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்கு, அதுக்குள்ளே பேட்மேன் ஒன்று இருக்கான், நீங்கள் எதுக்கு தனியாக இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இதனால பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு குழப்ப தானே செய்யும். ஸோ அந்த படத்தை எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ராப் பண்ணுங்க, அந்த பிளானை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்லாவ் மாறினாலும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் பேட்மேன் படம் பார்த்தீங்கன்னா வந்து கிரிட்டிக்ஸ் கிட்டே கொஞ்சம் நல்ல பேர் வாங்குச்சு, எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ அதனால செகண்ட் பார்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கிரீன் லைட் கொடுத்து ட்ரையாலஜி பிளான் பண்ணி தான் மேட்ரிக்ஸோ உள்ளே வந்திருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது வந்து கம்மி தான். பட் ஸ்டில் இந்த 10 இயர் பிளான் அப்ரோச் அப்படின்றப்போ வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றதையுமே வந்து நம்ம ஒரு
ஸ்டில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அண்ட் அதர் டூ பேட்மேன்லாம் இப்போ பென் அஃப்ளிக் தான் வந்து மெயின் டைமில் இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு ஃபிளாஷ்க்கு அப்புறம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பென் அஃப்ளிக் மேபின்றத விட மெஜாரிட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பேங்கில் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து பேட்கள் கேன்சல் ஆயிடுச்சுன்றதுனால ஃபிளாஷில் மட்டும் ஜஸ்ட் அவர் வேறு யூனிவர்ஸில் வந்து விசிட் அடிச்சுட்டு வந்துருவாங்க. சரி, இப்போ அந்த ஃபிளாஷ் படம் வந்தக்கப்புறம் அடுத்து என்னென்ன படம்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தனா, அதில் ஃபஸ்ட்டு வரது பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் ஸ்டீல் 2. இந்த மேன் ஆஃப் ஸ்டீல் 2 நம்ம ஹென்ரி காவல் நடிப்பாரா இல்லை சாஷா காலி நடிப்பாங்களா அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், சாஷா காலியோட அந்த ஒரு ஸ்டாண்டல் ஒன் ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரூமர் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். பட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹென்ரி காவல் கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பட் ஹென்ரி காவல் பார்த்தீங்கன்னா அகைன் சூப்பர் மேனாக வர்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்புன்றது கம்மி, பிகாஸ் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரியுமே வந்து ஒரு சில ஸ்கூப்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா வந்து டீலிங் போயிட்டு தான் இருக்கு ஆஃப் த ஸ்க்ரீனில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ மேபி நம்ம ஹென்ரி காவல் அதிகமான காசு எதிர்பார்க்குறாரா இல்லை அதிகமான ஃப்ரீடம் எதிர்பார்க்குறாரா அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்சல்ட் பண்ணிட்டாங்க பழைய டபிள்யூபி ரெஜிமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாஸ்லா வந்து அதை சரி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லதே நினைப்போம். ஒருவேளை நம்ம ஹென்ரி காவல் உள்ளே வந்துட்டார்னா கண்டிப்பாக மேன் ஆஃப் ஸ்டீல் 2 நடக்கும் ஃப்ளாஷ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ரூமன் 3 பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி பெட்டி ஜென்கின்ஸ் தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் பார்ட் மாதிரி சொதப்பாமல் ஃபஸ்ட் பார்ட் மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக நல்லா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒன் ரூமன் 3 பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக சொல்ல தேவை, பிகாஸ் கேல் கடரை வச்சு இப்போதைக்கு எதுவும் பெருசாக பிரச்சனை வரல. இந்த ஜாஸ் வில்லன் இருந்தப்போ ஒரு சில அலிகேஷன் வந்துகிட்டு இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ரூமன் 3 எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் நீட்டாக வெளியே வந்துடும் தான் தோணுது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி அப்ரோச் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஒன் ரூமன் 3க்கும் பார்த்து பார்த்து அவங்க வந்து கதை எழுதுவாங்க எங்கே இதையும் ஸ்க்ராப் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அது ஒரு நல்ல விஷயம் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அக்வாமேன் 3 கண்டிப்பாக அக்வாமேன் 2 பார்த்தீங்கன்னா வந்து 1 பில்லியனுக்கு மேலே அடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அடிக்கும் பட்சத்தில் அக்வாமேன் 3க்கு வந்து க்ரீன் லைட் வரதான் செய்யும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஜோக்கர் 3 ஹார்லி குவின் சீரிஸ். ஸோ ஜோக்கர் 3 பார்த்தீங்கன்னா வந்து ஜோக்கர் 2 ரெண்டு ஆஸ்கர் வாங்கிடுச்சுன்னா அடுத்து 3வது ஆஸ்கருக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஆஸ்கர் உள்ளே இறக்கி விட்டு ஜோக்கர் 3 எடுப்பாங்க. ஸோ ஜோக்கர் 3 பார்த்தீங்கன்னா வந்து மேபி வேறு ஏதாவது வில்லனை கூட இந்த ஜோக்கர் யூனிவர்ஸ் கூட அந்த பிளாக் லெவல் யூனிவர்ஸ் கூட ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு ஸ்பெகுலேஷன் தான். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹார்லி குவின்க்கான ஒரு சீரிஸ், பிகாஸ் இந்த செகண்ட் பார்ட்ல அவங்க வராங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ணிட முடியாது. பட் அவங்க எப்படி கிரியேட் ஆனாங்க, அவங்களோட அந்த ஒரு மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீப்பாக பாஸ்ட்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு மேபி ஒரு ஹெச்பிஓ மேக்ஸ் சீரிஸோ, சாரி ஹெச்பிஓ மேக்ஸ் இல்லையோ, ஓகே டிஸ்கவரி பிளஸ் சீரிஸோ அந்த மாதிரி கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் ஜஸ்டிஸ் லீக் இதுக்கப்புறம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஆனால் எப்போ நடக்கும் அப்படின்றது தான் வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க். பட் என்னை கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஜஸ்டிஸ் லீக் நடக்காமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்னைடர் இப்போ உள்ள கொண்டு வந்தாலுமே அவர் ஆல்ரெடி அவரோட ஸ்டோரி போர்ட்ஸ் எல்லாமே வெளியே விட்டாரு. இப்போ அவர் எடுத்தாலுமே வந்து வேறு ஜஸ்டிஸ் லீக் படம் தான் எடுத்தாகணும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிற, அதாவது டிசி யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு லைன் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஃபைனலாக இன்னொரு ஜஸ்டிஸ் லீக் வந்து எடுக்கலாம். அது மேபி ரீபூட்டாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி எடுத்த ஜஸ்டிஸ் லீக்கு சீக்குவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னைடர் இல்லைனாலுமே நம்ம டிசி சைடு பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது வந்து இந்த ஜாஸ்லா சொன்னதை வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் ஸ்டில் இருந்தாலும் வந்து குவாலிட்டியான டேரக்டர்ஸை நம்பி இருக்காங்க அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி குவாலிட்டியான டேரக்டர் டிசியில் ஒர்க் பண்ணதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஜாக் ஸ்னைடர், ஜேம்ஸ் வான இவங்களை தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்கள வச்சு அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து இவங்களும் உள்ள வருவாங்க அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்ட்ல போடுங்க. பட் இப்போதைக்கு ஒரு ஜஸ்டிஸ் லீக் படம் வராமல் இருக்கிறது நல்லது. இப்போ இருக்கிற பிரச்சனை லைக் பென் அஃப்ளிக் திருப்பி உள்ளே கொண்டு வரது, ஹென்ரி கேவல திருப்பி உள்ளே கொண்டு வரது, ஃப்ளாஷோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து நான் ஐடியா கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து யோசிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த டிசி சைடு பார்த்தீங்கன்னா 10 இயர் பிளான் டிசி ஸ்டுடியோஸ் எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான். பட் இதுக்கு முன்னாடி வந்து டபிள்யூபி ரெஜிமையும் இதுக்கு முன்னாடி வந்து டபிள்யூபி எக்ஸிக்யூட்டிவ்ஸுமே வந்து இதே மாதிரி தான் நிறைய சொல்லியிருக்காங்க, ஒரு லாங் டேர்ம் பிளான் தான் டிசி வச்சு பிளான் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒழுங்காக நடந்ததே கிடையாது. பட் இந்த தடவை டேவிட் ஜாஸ்லா அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாரா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஃபேன்ஸோட குமுறலையும் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அண்ட் இது ரிலேட்டடாக உங்களோட தியரி ஏதாவது இருந்தாலும் அதை கமெண்ட்ல போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அந்த லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.